வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன். தமிழ் சாம்சங் கேலக்ஸி S22 அவங்களோட காம்பேக்ட் ஃபோன். S21 வந்து அந்தளவுக்கு காம்பேக்ட் இந்தளவுக்கு காம்பேக்ட் கிடையாது. இப்போ வந்து ஒரு காம்பேக்ட் ஃபோன், காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்பாக S22 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அன்பாக்சிங் அண்டு கேமிங் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து அதோடய ஃபுல் ரிவ்யூ. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா, ப்ரைஸ் வேறு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த வீடியோவில், ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். சார் வேல்யூ இதோட ஹெச்ஆர் வந்து 1.280. இவங்க மேக்ஸிமம் சார் வேல்யூ தான் போட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமமாகவே ஹெச்ஆர் தான் 1.2 இருக்குது, கொஞ்சம் ஒன்றுக்கு மேலே அதிகம்தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸு ஆல்ரெடி இப்போ அன்பாக்சிங்கில் எல்லா பாக்ஸும் பார்த்துருப்பீங்க, எதுவுமே இருக்காது. வெறும் கேபிள் மட்டும் இருக்கும், கேபிள், யூசர் மேனுவல், சிம் ஜெக்ட் டூல், அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கும். சார்ஜர் 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, நம்ம தனியாக வந்து சார்ஜர் வாங்கியிருக்கோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பாடி தான், கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் இருக்குது. சைடில் வந்து ஆர்மர் அலுமினியம் ஃபினிஷ் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாடி, இந்த ஆர்மர் அலுமினியம் ஃபினிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், போன ஜென்ரேஷனை விட ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளாஸி ஃபினிஷ் தான், சைட்லாம் ஃபுல்லாக கிளாஸி லுக் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்க்ராச்சஸும் மைல்டாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஸ்லிப்பரியாக இல்லை, கொஞ்சம் வெட்டாக இருந்தால் ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஸ்லிப்பரியாக இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லை. மேட் ஃபினிஷ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அவங்களோட அல்ட்ரா சீரீஸ் எல்லாமே மேட் ஃபினிஷ் தான், இதில் வந்து கொஞ்சம் கிளாஸி லுக் இருக்குது. அது தவிர பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸு நம்ம யூஸ்வல் மாதிரி தான், பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. பாட்டமில் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது, டுவல் சிம் தான், எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் கிடையாது போன ஜென்ரேஷன் மாதிரியே. யூஎஸ்பி டைப் சி போட்டு ப்ரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்குது, இயர்பீஸும் செகண்டரி லவுட் ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகும். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி இந்த கேமரா டிசைனில் வந்து போன வாட்டி இந்த இதோட எக்ஸ்டெண்ட் ஆச்சு, இந்த சைட்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் கோல்டு கலர் ஃபினிஷ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து செப்பரேட்டாக இருக்குது ரெண்டுமே, அதனால் இதில் கொஞ்சம் சில்வர் ஃபினிஷ் இருக்குது. இந்த பேக் கேமரா பம்பில் கேமரா பம்பும் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அந்த பின்னாடி வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான் இருக்குது, ஃபுல்லாக அந்த கிளாஸு ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷு, அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ஒட்டாது. கிளாஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் இருந்தாலும் அதிகமாக பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இவங்க கேஸ் கொடுக்க மாட்டாங்க, இவங்க எதுலேயுமே கொடுக்குறதில்ல, பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயும் இப்போ நிறுத்திட்டாங்க இந்த கேஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், தனியாக ஆர்டர் பண்ணிடுங்க, காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது டிஸ்பிளே. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120Hz ஆம்லெட் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதான் அடாப்டிவில் செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சாம்சங் வெப்சைட்டில் 48Hz டு இது தான் போட்டிருக்காங்க, 48Hz 120Hz வரைக்கும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் போட்டிருக்காங்க. ஆனால் டிஆர்எம் இன்ஃபோவில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, 10 போட்டிருக்கு, 10, 24, 30, 48, 16, 96, 120 போட்டிருக்கு. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு தெரியல, ஆனால் சாம்சங் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 48 தான் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் போயிருக்கு அப்படின்ட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது, அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், ஏன்னா அல்ட்ராவில் வந்து 1 to 120Hz, போன ஜென்ரேஷனில் வந்து 10 to 120Hz இருந்துச்சு அல்ட்ராவில், S21 அல்ட்ரா, S22 அல்ட்ராவில் வந்து 1 to 120. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அது பிரைட்னஸும் கொஞ்சம் அதிகம். இதில் வந்து 1300 nits தான் இருக்குது, ப்ளஸ்லேயும் அல்ட்ராலேயும் 1750 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகுது. பரவாயில்ல, அது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. HDR டிஸ்பிளே தான். ஸோ HDR 10, HDR 10+, HLG எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR கண்டென்ட் ப்ளே பண்ணலாம், அதே மாதிரி வைட் வைலேண்ட் 1 சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் டிஸ்பிளேயில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. சூப்பரான டிஸ்பிளே. பெசல்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப மினிமல் பெசல்ஸ் தான், ரொம்ப சின்ன பெசல்ஸ், இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே தான். 6.1 inch, 6.1 கூட கம்மி தான், இதுக்கு முன்னாடி வந்து 6.2 இருந்துச்சு, அதனால் இது ரொம்ப கம்மியான டிஸ்பிளே. இது தான் பெசல்ஸ் தான், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, வழக்கம் போல் எல்லாத்துலையும் இருக்கிற மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. டார்க் மோட், டிசி டிமிங்லாம் இதில் எதுவும் சாம்சங் யூஸ்வலாக
கொடுக்க மாட்டாங்க டிசி டிமிங் அந்த மாதிரி. ஸ்க்ரீன் மோட்ஸில் வந்து ரெண்டே விவிடு நேச்சுரலு, அட்வான்ஸ்டுனா மேனுவலாக செட் பண்ணிக்கிற ஆப்ஷன் அது வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் எல்இடி கிடையாது. அது தவிர பஞ்ச் ஹோல் வந்து ரொம்ப சின்னதான பஞ்ச் ஹோல் தான், அதனால் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம வீடியோ பார்க்கும்போது இல்லை கண்டென்ட் ஏதாவது பார்க்கும்போது வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ட்ரிப்புள் கேமரா தான் இருக்குது ரியரில், கேமரா ஸ்பெக்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஆனால் மெயின் கேமரா வந்து இதுக்கு முன்னாடி 12 MP தான் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் கேமரா 50 MP மெயின் சென்சார் இருக்குது, ஐசோசெல் GN5 சென்சார். இதுதான் இவங்க ஃபஸ்ட் டைமாக இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 12 MP சென்சார் அதுதான் இருந்துச்சு, இப்போ வந்து ஐசோசெல் GN5 சென்சார். F1.8 அப்பர்ச்சரு OIS-ம் இருக்குது. அது தவிர 12 MP அல்ட்ரா வைட் இதுவும் அவங்க சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. F2.2 அப்பர்ச்சரு, 120° அல்ட்ரா வைடு ஆங்கிள் லென்ஸு. அதுக்கடுத்து 10 MP டெலிஃபோட்டோவும் இருக்குது, அது வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமு. F2.4 அப்பர்ச்சரு, இதுலேயும் OIS இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அதே 10 MP ஃப்ரண்ட் கேமரா தான், F2.2 அப்பர்ச்சர் இருக்குது. கேமராவில் தான் மெயின் கேமரா வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும், 1x தான் இருக்கும். வேணும்னா 0.6x அல்ட்ரா வைடுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 3x ஸ்விட்ச் பண்ணால் டெலிஃபோட்டோ கேமராவுக்கு ஸ்விட்ச் ஆகும். மேனுவல் இது 2x, இதெல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான். 2x, 4x, 10x, 20x, 30x, ஸோ இதெல்லாம் இது தான். ஆனால் OIS இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாகிருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஷேக் இல்லாமல் பார்த்துக்கும். மெயின் கேமராவில் இருக்கட்டும் இல்லை டெலிஃபோட்டோ கேமராவில் இருக்கட்டும், OIS இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி வீடியோ மோரில் மோர் ஆப்ஷனில் போனால் நிறைய எக்கச்சக்க ப்ரோ மோட் இருக்குது, ப்ரோ வீடியோ இருக்குது, சிங்கிள் டேக்கு, இதெல்லாம் ஆல்ரெடி எல்லா சாம்சங் மோட்ஸ்லையும் இருக்கும். போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது வந்து 50 MP. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 12 MP தான் இருந்துச்சு, இப்போ வந்து 50 MP மாற்றிருக்காங்க இல்லையா, அதனால 50 MP மோடும் தனியாக இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த செட்டிங்ஸில் போனால் இந்த வீடியோ ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ட்ராக்கிங் ஃபோக்கஸும் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஏதாவது சப்ஜெக்டை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. அது தவிர HDR வீடியோக்காக தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோ மோடில் போனால் இதில் வந்து ஸ்டெடி அல்ட்ரா ஸ்டெடி மோட் இருக்குது, ஃபுல் HD 30 FPS-ல. நார்மலாக வந்து 8K 24 FPS, அல்ட்ரா HD 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது கேமராவில். அது தவிர HDR வீடியோக்கு போனோன்னா செட்டிங்ஸில் போனால் அட்வான்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ HDR 10 வீடியோஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை டிக் பண்ணால் மட்டும்தான் HDRல ரெக்கார்ட் ஆகும். ஆனால் அல்ட்ரா HD 30 FPS தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் ஆகும், HDR 10+ இந்த இடத்துல வரும். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் கேமரா கிடையாது, ரியர் கேமராவுக்கு மட்டும்தான். ஃப்ரண்ட் கேமராலேயும் அல்ட்ரா HD 60 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டு இதுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அல்ட்ரா வைடுக்கு, இதுக்கு, டெலிஃபோட்டோக்கு, ஃப்ரண்ட் கேமராக்கு, எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ஒரு விலாகிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காம்பேக்டான ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ அண்டு கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடு. நார்மல் அல்ட்ரா வைட் சூப்பராக இருக்குது, கேமரா வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த 50 MP புதுசாக வந்து இந்த பிக்சல் பில்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி 12 MP கேமரா தான் இது தான் அவுட்புட் தான் இருக்கும். இப்போ 50 MP யூஸ்வலாக வந்து 50 MP 12.5 MP அவுட்புட் தான் கிடைக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அல்ட்ரா வைட்லேயும் இப்போது 12 MP அவுட்புட் கிடைக்கும், இதுலேயும் 12 MP அவுட்புட் கிடைக்கும். டைனமிக் ஆட்டோ HDR-ல தான் இருந்துச்சு, டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருந்துச்சு. ஜூம் வந்து அதான் அப் டு 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும், இது வந்து 3x ஜூமா, 3x ஜூம், 2x, 3x இதெல்லாம் கிட்டத்தட்ட 10x வரைக்குமே நல்லாயிருக்கு, 10x 20x கூட நல்லாயிருக்கு. ரொம்ப 30x இதோ இந்த அளவுக்கு போனால் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ 20x வரைக்குமே நல்ல குவாலிட்டி தான். ஸோ அதே மாதிரி இது அல்ட்ரா வைடு நார்மலு அதான் 2x 3x 3x வரைக்கும் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் ஜூம் தான். ஸோ 4x 6x 10x 20x 30x 30x போனால் தான் டிஜிட்டல் ஜூம் வந்து தெரியுது பார்க்கறதுக்கு. ஸோ இது வரைக்குமே சூப்பராக பண்ணிட்டாங்க, போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது செமையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து ஜூம் தான், 3x ஜூமு. இது வந்து 3x-லேயே போர்ட்ரேட் மோட் இருக்குது, ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேயே போர்ட்ரேட் எடுத்தாலும் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அது தவிர இதில் தனியாக மேக்ரோ சென்சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வேணும்னா வந்து 2x ஜூமில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 3x இந்த டெலிஃபோட்டோ கேமராவில் வந்து மேக்ரோ ஷார்ட்ஸ் மாதிரி கிட்ட போய் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு இது இந்த மாதிரி கொடுக்குற ஆப்ஷன் தான்.
ஏன்னா தனியாக இது கொடுக்குறது அல்ட்ராவைடில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். தனியாக 2 MB கொடுக்குறதெல்லாம் சத்தியமாக வேஸ்ட்டு தான். அதே மாதிரி இதுவும் அப்படி தான், க்ளோஸ்அப்பில் எடுத்தது தான். இது நார்மலாக எடுத்தது, இது வந்து ஜூம் பண்ணி எடுத்தது, இது வந்து போர்ட்ரேட் ஆப்ஷன். எஜ் டிடெக்ஷன் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது, இங்கே இருக்கிறது தான் கட்டாகுது. எஜ் டிடெக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. இங்கே இருக்குது எஜ் டிடெக்ஷன் கிட்டத்தட்ட ஓகே மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் HDR வந்து எனேபிள் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஜூம் பண்ணுது, ஜூமு லோ லைட்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது லோ லைட், ஆட்டோ லோ லைட் தான் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, இது மட்டும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி ஜூமும், ஜூம் பண்ணும்போதும் லோ லைட்டில் நல்லாயிருக்கு, கொஞ்சம் அந்த அளவுக்கு நாய்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி அல்ட்ரா வைட்லேயும் இது இருக்குது, அதான் கரெக்டாக தெரியுது. இதில் வந்து நார்மலு நைட் மோடு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே, அந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதில் நார்மலு அல்ட்ரா வைட் ஆப்ஷனும் இருக்குது, எஜ் டிடெக்ஷனும் ஓகே. இந்த எஜி டிடெக்ஷன் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஃப்ரண்ட் கேமரா, அதே 10 MP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் எதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். லோ லைட்டில் ஓகே, ஓரளவுக்கு லோ லைட்லேயும் போர்ட்ரேட் மோடு வந்து நல்லா தான் எடுக்குது. 4K 60 FPS ரியர் கேமரா, ரியர் கேமராவில் மெயின் கேமராவில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ரொம்ப க்ளோஸ் அப் ஃபோக்கஸ் ஆகலை, ஓகே இது ஃபோக்கஸ் ஆகுது, டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது, டிஜிட்டல் ஜூமா என்ன ஜூம் இது, 3x 10x வரைக்கும் ஜூம் இருக்குது, டிஜிட்டல் ஜூம் தான் இது. இங்கே 4K 30 FPS யூஸ் பண்ணால் தான் அந்த 3x டெலிஃபோட்டோ கேமராலாம் யூஸ் பண்ணும், 60 FPS யூஸ் பண்ணும்போது டிஜிட்டல் ஜூம் தான் கிடைக்கும். ஆனால் நல்லாயிருக்கு, குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, ஸ்டெபிலைசேஷனும் ஓகே, OS இருக்குது, டீசெண்டாக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே. Galaxy S22 HDR வீடியோ டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபுல்லாக சன்னதாக எடுத்துகிட்ருக்கேன், ஜூமும் இருக்குது, ஜூம் டெலிஃபோட்டோ, இது வந்து அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லை இதில், வெறும் ஜூம் இருக்குது, இது இருக்குது, ஜூம் ஆடியோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு, அது எங்கே ஜூம் பண்ணுறோமோ அங்கே வந்து ஆடியோ எடுத்துருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே போகுதா, அது ஜூம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வர ஆடியோ வச்சு. போர்ட்ரேட் வீடியோ ஃபில்டர்ஸ், எல்லா ஃபில்டர்ஸுமே இருக்கா, லைவாக ஃபில்டர் மாதிரி. இதுல கிளிட்ச், கலர் பாயிண்ட், பிக் சர்க்கிள், எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்கு? ப்ளர். ஆமா நல்லா இருக்கு, சில ஹேர்லாம் மிஸ் ஆகுது, ஆனா பாடி எல்லாம் சம கரெக்ட்டா கட் பண்றாங்க. 1x 3x அந்த ரெண்டு ஆப்ஷன் தான், ஆனா மாத்த முடியாது, மாத்த முடியாது, ஆனா மேனுவலா 1x 3x. Galaxy S22ல 4K 30 FPS ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அப்படியே அல்ட்ரா வைட் போய்க்கலாம், அப்படியே டெலிஃபோட்டோவும் போய்க்கலாம். இது நார்மலு அப்புறம் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 30 FPS இந்த ஆப்ஷன் இருக்குது, 60 FPS எல்லாமே ஸ்விட்ச் பண்ணிக்க முடியாது, நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜூம் நல்லாவே இருக்குது, டெலிஃபோட்டோ கேமராவில் இருக்கிறது நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ 1080p தான் இருக்குது, போர்ட்ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் இருக்கு. மற்றபடி ஃப்ரண்ட் கேமராவில் ஓகே, ஸ்டெபிலைசேஷனும் டீசெண்டாக தான் இருக்குது. ஒயிட் பேலன்ஸ், டைனமிக் ரேஞ்சு ஓகே, அந்த அளவுக்கு இன்னைக்கு சன்னியாக இல்லை, டைனமிக் ரேஞ்ச் டீசன்ட், டைனமிக் ரேஞ்ச்.
அடுத்த சாஃப்ட்வேர், இப்போ ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேர் அப்படி மாஸ் செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12.1.4.1 இப்போது அப்டேட்டில் வந்து மற்ற இதுக்கெல்லாம் புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனு, இது கூகுள் இதில் தான் போட்டிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து மார்ச்சில் இருக்குது. சாம்சங் எப்பயுமே சீக்கிரமாக ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் 1.4.1 இருக்குன்னா, இந்த தீம்ஸ், இந்த வால்பேப்பர் ஸ்டைலிங், இந்த ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பேலட்டு, நம்ம வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆண்ட்ராய்ட் 12 இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. வேணும்னா அது மாற்றிக்கலாம், வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் மாற்றிக்கலாம். ஆப் ஐக்கான்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப் ஐக்கான்ஸுக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா அதே இங்கே என்ன கலர்ஸ் இருக்கோ அதே வந்து இங்கேயும் அப்ளை ஆகும். அது தவிர விட்ஜெட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது. சாம்சங் வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த டிஸ்பிளே ஷேரிங், கூகுள் டியோ டிஸ்பிளே ஷேரிங் ஃபீச்சரையும் இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர வாய்ஸ் கேபிலிட்டிஸு, ப்ரிவ்யூ, இந்த மாதிரி நிறையா வந்து யூடியூப் வீடியோஸு, மெசேஜஸ்லேயே பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணதான் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், 4 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும், அதுக்கு அடுத்தது 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் ஆப்ஸ் தான் டிஃபால்ட்டாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸு, அதுக்கப்புறம் சாம்சங்கோட டிஃபால்ட் ஆப்ஸ், இல்லை எஃப்எம் ரேடியோ கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக சாம்சங் ஆப்ஸும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி 2-3 ஆப்ஸ் இருக்கும், அது வேணுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அல்ட்ராசானிக்கு அன்பாக்சிங்கில் வந்து அல்ட்ராசானிக் சொல்ல நினைக்கிறேன், இதில் வந்து அல்ட்ராசானிக் தான். ஸோ வச்சவனே அன்லாக் ஆகிடும். அல்ட்ராசானிக்கு என்ன இதுன்னா, நார்மல் சென்சாரோட அல்ட்ராசானிக்கில் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசு, ஸோ கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வருது அனிமேஷன்லாம் இருக்குது அல்ட்ரா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அனிமேஷன்லாம் என்ன எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிளும் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அனிமேஷன் இல்லை, இவங்கெல்லாம் சில பேர்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 4 ஃபிங்கர் பிரிண்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நாக் செக்யூரிட்டியும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு வந்து நாக் செக்யூரிட்டி இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது மல்டிமீடியா, மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HDR சப்போர்ட் இருக்குது, வீடியோஸில் இதில் இருக்குது. அது தவிர டால்பி அட்மாஸ் எங்கே இருக்குது, இதோ டால்பி அட்மாஸ் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டால்பி அட்மாஸ் ஆட்டோன் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி மூவி, மியூசிக்கு, வீடியோ இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப லவுடான ஸ்பீக்கர் குவாலிட்டி தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் ஐஃபோன் 13 வந்து ஸ்லைட்டாக ஒரு ஸ்பீக்கர் வந்து பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு அதோட ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. டால்பி அட்மாஸ் எல்லாமே எனேபிள் பண்ணாலும் ஐஃபோன் 13 கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வைட் வைட் லெவல் சப்போர்ட்டு அதெல்லாமே இருக்குது. அடுத்தது டுவல் சிம் கனெக்டிவிட்டி, டுவல் சிம் அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டுவல் சிம்மு 5G சப்போர்ட்டு, 5G பேண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ் நிறையா சப்போர்ட் இருக்குது, ஒரு 10 பேண்டு நிறைய பேண்டு சப்போர்ட் இருக்குது. அது தவிர ஒய்ஃபை சிக்ஸே கிடையாது இதில். ஸோ ஒய்ஃபை 6 மட்டும்தான் இருக்குது, என்எஃப்சி ஆல்ரெடி இருக்குது, ப்ளூடூத் 5.2 இருக்குது, என்எஃப்சி இங்கே இருக்குது. ஸோ என்எஃப்சி சப்போர்ட்டும் இருக்குது இதில். ஸோ சாம்சங் பே சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் நீங்கள் அப்படியே பேமெண்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் GPS, க்ளானஸு, இந்த மாதிரி சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, ஒய்ஃபை 6E தவிர அல்ட்ரா வைட் பேண்டு சப்போர்ட் இல்லை. இது வந்து அல்ட்ரா வைட் பேண்ட் அந்தளவுக்கு யூஸ் கிடையாது, கொஞ்சம் அட்வான்ஸ்டான யூஸுக்கு தான் வந்து அல்ட்ரா வைட் பேண்ட், இந்த மாதிரி யூனிக்கான அந்த டேக்ஸுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டேக் ஃபீச்சர் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அது S22+ S22 Ultra வந்து அந்த அல்ட்ரா ஒயிட் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ஆல்ரெடி நம்ம கேமிங் வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஹீட்டிங் வந்து ரொம்ப மோசமாகலாம் இல்லை, இவங்க வந்து இதில் S22+ அளவுக்கு அவங்க கூலிங் சிஸ்டம் போடல, ஆனால் ஓரளவுக்கு கூலிங் மெக்கானிசம் இருக்குது. அதனால் அவங்க வந்து காம்பேக்ட் ஃபோன்னால் ஸ்லைட்டாக த்ராட்லிங் பண்ணுறாங்க, அதனால் FPS ஸ்லைட்டாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் கேமிங் ஆடினா ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஹீட் ஆக விடாமல் கொஞ்சம் த்ராட்லிங் பண்ணி பர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்லைட்டாக கம்மி பண்ணும். ஆனால் இதுக்கு அப்டேட்டில் வந்து அந்த GOS ஃபீச்சரை வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் வச்சா வராது அப்படின்றாங்க, கூட சீக்கிரம் அது கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர 8GB நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 128GB மாடல் தான். ஸோ அதில் வந்து 104GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது.
8 Gen 1 மேக்ஸிமம் வந்து 2.99 GHz வந்து கிளாக் ஸ்பீட் இருக்குது. ப்ளஸ் டிஃபால்ட்டாக வந்து இந்த 4GB ஆனால் இருக்கு, நான் அதை எதுவும் மாற்றலை, அப்படியே அதை விட்டேன். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும், ஸோ நான் இன்றைக்கி காலையில் சார்ஜ் பண்ணேன், இப்போ வந்து 64%, சும்மா நார்மல் யூஸ் தான், அந்தளவுக்கு ஒன்று யூஸ் பண்ணல. இதில் என்ன போட்டிருக்குன்னா, என்னோடய யூசேஜ் படி 1 day 16 hours வந்து தாங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆவரேஜ் டெய்லி யூசேஜ் வந்து 57% தான் நான் யூஸ் பண்ணுறேன் டெய்லி, இது நார்மல் யூஸ் தான். ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 1 hour 14 minutes இருக்குது, நேற்று வந்து 1 hour 37 minutes இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிங்கிள் சார்ஜில். இது உங்களோட யூஸை பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப ஹெவி யூஸ்லாம் பண்ணால் 103 hours தான் வரும். ஏன்னா இதில் ப்ராசரும் கொஞ்சம் ஹெவி, அதுக்கப்புறம் நீங்கள் கேமிங்கு கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின்னு இதுவாக வாய்ப்பு இருக்குது. பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட் இருக்குது, ஆனால் இது புட்டு அன்யூஸ்ட் இதெல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப அக்ரெசிவாகலாம் இல்லை. இவங்க வந்து நிறையா இவங்கள மாதிரி ரியல்மி இவங்கள மாதிரிலாம் கில் பண்ணல பேக்ரவுண்ட் ஆப்ஸ். ஷாமி ரியல்மி இந்த விவோலாம் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸை அக்ரெசிவாக கில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவும் கில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 25 வாட் சார்ஜர் இவங்க பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, தனியாக தான் வாங்கிக்கணும். அது வந்து ஒரு 1200 நீங்கள் கேபிள் இல்லாமல் வாங்கினா 1200-1300 கிடைக்குது. ஸோ 25 வாட் சார்ஜர் வேணும்னா தனியாக வாங்கிக்கோங்க. சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 50 minutes to 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும், 20 minutes வந்து 50% வந்து சார்ஜ் ஆகிடும். மற்றவங்களாம் வந்து இன்னும் பெட்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க, இவங்களும் கொடுத்துருக்கலாம். ஸோ பேட்டரி ஹெல்த்துக்காக தான் இவங்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. அது தவிர ஒயர்லெஸ் சார்ஜிங்கு ஒயர்லெஸ் பவர் ஷேர் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட் ஆஃபில் தான் இருக்கும். ஒயர்லெஸ் பவர் ஷேர் வந்து ஃபோன் பின்னாடி இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிற இதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணுறது யூஸ் பண்ணணுன்னா ஓகே. ஓவரால் கன்க்ளூஷன், இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னா, ப்ரைஸ் எவ்வளோ விலை ஏறி போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 70,000 ஸ்டார்ட் ஆச்சு, 3000 ரூபாய் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 8128 அப்படியே 8 2 ப்ரிஜஸ்க்கும் இன்னும் 3000 இன்க்ரீஸ் பண்ணி 77,000 விற்கிறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா அப்படின்ட்டா, உங்களுக்கு காம்பேக்ட் ஃபோன் தேவை, எனக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதோட காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது, சீப்பர் மாடல்லையே நிறையா இருக்குது. ஆனால் 8 Gen 1 வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தான் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு, வரிசையாக ஒன்றுனா வரும் 8 Gen 1 வச்சு. ஆனால் காம்பேக்ட் இவ்வளோ காம்பேக்டாக ஒரு 8 Gen 1 வச்சு எதுவுமே இல்லை. Snapdragon 888 வச்சு 8G இருக்குது, ஆனால் அதை விட இது வந்து எவ்வளோ பெட்டர் டிஸ்பிளே இருக்குது, அதோட கேமரா பெட்டராக இருக்குது, அப்புறம் டெலிஃபோட்டோ கேமரா இது மாதிரிலாம் நிறையா இருக்குது 8G கம்பேர் பண்ணும்போது. இது கண்டிப்பாக வாங்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து. உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேணும், காம்பேக்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நிறையா இருக்குது. iPhone 13 இருக்குது, அதுவும் ஒரு காம்பேக்ட் ஃபோன் சொல்லலாம், ஆனால் அந்தளவுக்கு இந்த அளவுக்கு காம்பேக்ட் கிடையாது. டாப் அண்ட் பாட்டமில் வந்து பெசல் இருக்கும், அந்த நாச் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். வேணால் iPhone 14 அடுத்த ஜென்ரேஷனுக்கு வெயிட் பண்ணலாம், அது அதில் வந்து ஏதோ பில் ஷேப்டு நாச் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வேணுன்னா வெயிட் பண்ணலாம் iPhone 14. இது வேறு 120 hertz வேறு ஐஃபோனில் மிஸ்ஸிங்காக இருக்கும். அது தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் காம்படிஷன் டேரக்ட் காம்படிஷன் காம்பேக்ட் ஃபோன் எதுவுமே இல்லை. அது எல்லாமே ஒரு பெரிய இதுதான். கொஞ்சம் காசு போட்டால் S22 Plus வாங்கலாம், அது கொஞ்சம் பெரிய ஃபோனு, பேட்டரியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி இதுதான் ட்ரூ வின்னர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்பு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காம்பேக்ட் கம்பேக்ட்னு சொல்லியாச்சு, காம்பேக்ட் டிசைன் தான் கண்டிப்பாக. இந்த விட்த்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது பாக்கெட்டில் வந்து ஈஸியாக வைக்கலாம், கொஞ்சம் பல்ஜிங் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்லிம் டிசைனாகவும் இருக்குது. அது தவிர 120 hertz ஆமலட் ஸ்க்ரீன், அதுவும் பிரைட்டாக இருக்குது, 1300 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும், அதனால் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்குது. அது தவிர கேமராஸ் எல்லா கேமராவும் நல்லாயிருக்கு, டெலிஃபோட்டோ நார்மலு அல்ட்ரா வைடு டெலிஃபோட்டோ ஃப்ரண்ட் கேமரா கூட ஓகே தான், வீடியோ ரெக்கார்டிங்கும் சூப்பராக இருக்குது. அது தவிர பர்ஃபாமன்ஸ் எந்த இஷ்யூஸுமே இல்லை, பர்ஃபாமன்ஸு ஸ்மூத் பர்ஃபாமன்ஸ். அவங்க தான் அந்த ஜியோஎஸ் அந்த த்ராட்லிங் இஷ்யூலாம் இருக்குது, ஆனால் எனக்கு எதுவும் தெரில அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்குன்ட்டு, அவங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த யூஸில் வந்து இந்த மாதிரி த்ராட்லிங் பிரச்சனை எதுவுமே வரல. கான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் தான், ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ எக்ஸினாஸாக இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் எக்ஸினாஸ்லேயே நிறைய பக்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆஃபரில் எப்போயாவது வரும்போது, இப்போ வேறு நிறைய கார்டு ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ 170,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து ஹீட்டிங் இஷ்யூ, ஹீட்டிங் நார்மலாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்காது. ரொம்ப நேரம் கேமிங் ஆடுறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வீடியோ நிறையா எடுக்கிறவங்க, ஒரு 15-20 minutes வந்து 4K வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்தால்
வார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப அதுவும் கம்மி பண்ணிட்டாங்க. அது தவிர பேட்டரி லைஃப் 3700 mAh பேட்டரி, நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தால் டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். ஸோ ஒன் டே கூட நிற்காது, ஈவினிங்லேயே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் 4G ஆல்வேஸ் 4G யூஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி கேம் ஆடுறீங்க, கால்ஸ் நிறையா பேசுகிறீங்க, கேமரா நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டா ஹோல் டே வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த 3700 mAh பேட்டரி யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஒரு காலில் சொல்லலாம், 25 வாட்ஸ் தான் இருக்குது. ஸோ 1 hour ரொம்ப அதிகமாகும். இப்போல்லாம் வந்து 1/2 hour 20 மினிட்ஸ்லேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஆனாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, பேட்டரி ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு. ஓகே, இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி S22 ஃபுல் ரிவ்யூ. கூட சீக்கிரம் S22 அல்ட்ரா ரிவ்யூவும் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் சீ யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.